Naima. Hi. Welcome. Sanchita Padukone. Sanchita Padukone. Deepika Padukone. Sanchita Padukone. Different. Difference onnu illa. Padukone vandu enga village name. Ellaru confused a irukanga. Padukone same surname irukiradha. Ella sister appadi sollitte irukanga. Sister appadi illa onnu kediyadu. Same place avladha. Same place Karnataka. Rendu perum Karnataka. It's Mangalore Padukone. நீங்கள் ஃபஸ்ட் வந்து 2009ல கர்நாடகாவில் ஒரு படம் வச்சிங்க, கன்னட படம் ஃபஸ்ட்டு படம் வச்சிங்க. அது தமிழ் காதல் கொண்டேன் ரீமேக். ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு அது வந்து தான் இல்லை இல்லை அதுதான் வந்து ஃபஸ்ட்டு தமிழ். நீங்கள் ரீமேக் பண்ணீங்க. ஆனால் கன்னடா அதிகம். ஓகே. ஃபஸ்ட்டு அந்த படத்தில் ஃபஸ்ட்டு அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது, எப்படி வாய்ப்பு கிடைச்சிது? நான் ப்ளஸ் டூ ஸ்டடீஸ் பண்ணும்போது எனக்கு ஆஃபர் வந்தது கன்னடா மூவி. அவங்க சொன்னாங்க இது தமிழ் மூவி, ஒரு காதல் கொண்டேன் ஒரு மூவி, சூப்பர் ஹிட் மூவி இருக்குது, அது கன்னடா ரீமேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, நான் அது ஸ்டோரி அந்த மூவியெல்லாம் பார்த்தேன், ரொம்ப சோனி அகர்வால் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் ஓகே சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஓகே. தமிழ் படத்தை பார்த்து இன்ட்ரெஸ்ட், அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க. வேட்டைக்காரன் ஃபஸ்ட்டு ஒரு இளைய தளபதி விஜய் கூட நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? வேட்டைக்காரன் படம் வரும்போதும் விஜய் சார் எல்லார்கிட்ட சைலண்டாக யாருக்கிட்டே பேசுறதில்ல, என்கிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டே இருந்தாங்க. இந்த டைலாக்ஸு அதெல்லாம் சொல்லும்போது அவங்க கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காங்க, ஆக்ஷன் மேலே பண்ணிட்டு சொல்லி கொடுத்தாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை ஸ்டார்டிங் கொஞ்சம் அவ்வளோ தெரியாது, டூ மூவிஸ் பண்ணலாம் வேட்டைக்காரன், அப்புறம் பிள்ளையார் தெரு கடைசி வீடு பண்ணல, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே பரவாயில்ல தமிழ் பேசுறதுக்கு. இப்போ மன்னிப்பாயா படம்ல ஹீரோயினா அறிமுகமாயிருக்கீங்க, அந்த படத்தோட அனுபவம் அதாவது பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. நான் தெலுங்கு மூவி பண்ணிட்டு இருந்தோம், அது சடனாக ராஜன் சார் கால் பண்ணாங்க, இப்படி மன்னிப்பான்னு எல்லா நியூ ஃப்ரெஷ் டீம் பண்ணிட்டு இருக்கோம். அது எனக்கு ஸ்டோரி சொன்னாங்க, இப்படி உங்கள் கேரக்டர் வந்து விஜய் கேரக்டர் வீடியோ ஜாக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் நிறைய த்ரீ ஃபோர் மூவிஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஹோம்லி காலேஜ் கோயிங்க, இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஓகே, எனக்கு நான் பண்ண மூவிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணால் இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வீடியோ ஜாக்கி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அதுதான் நான் பண்ண போகிறேன். ஓகே. இப்போது வர ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான கதை உங்களுக்கு நான் இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க, இல்லாட்டி நான் இந்த கதையை கிடைச்சா நான் நடிப்பேன் அப்படின்னு இருக்கீங்களா, இல்லாட்டி நான் இந்த கதை தான் நான் பண்ணி கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இல்லை மைண்டில் இருக்கு, அதை எப்படி சொல்ல தெரியல. கண்டிப்பாக சொல்லிவிடுங்க, சரி மைண்டில் நான் நான் மெயின் ஹீரோயின் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், மெயின் மக்கள் அந்த இது பார்க்கணும், அவங்களுக்கு பிடிக்கணும், அந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ணணும்னு. விரும்புற விஷயம் ஃபர்ஸ்ட் என்ன, ரொம்ப அதிகமா லவ் பண்ற விஷயம், அது ஒரு பையனா கூட இருக்கலாம், எனக்கு கடவுள் ரொம்ப நம்பிக்கை எடுக்கிறது. என்கிட்ட நல்லா பேசணும், ஒரு மாதிரி பேசிட்டு ஒரு மாதிரி ஆயிடும், அது அந்த மாதிரி என்ன மாதிரியா கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆகுது. ஓகே, அது மாதிரி விஷயம் ரொம்ப பிடிக்காது. உங்கள் டாப் மோஸ்ட் சீக்ரெட்னா நீங்கள் எந்த விஷயத்த சொல்வீங்க? நான் ஸ்மைல் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது சைல்ட்ஹுட் நேம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது என்ன நேம்? சைல்ட்ஹுட் நேம் சஞ்சிதானா. சஞ்சிதா வீட்டில் ஏதாவது சஞ்சய் சஞ்சய் அப்படின்னு கூப்பிடுவோம். விஜயமாக பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க, எந்த அளவு எஃபெக்ட் ஓகே பண்ண போறேன், எஃபெக்ட் நிறைய எடுத்துருக்கீங்க, ஹோம்ஒர்க் நிறைய பண்ணியிருப்பீங்க, எங்களுக்காக எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்ட்டு நான் ஸ்ட்ரைட்டாக என்ன கொஸ்டின் கேளுங்க, அதை கட்டி
நீங்க எப்படி எந்த அளவு ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க அப்படின்றது அவ்வளவு கிடையாது. லைட் 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 அப்படி சொல்றாங்க. ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் சஞ்சிதா படுக்கொண்டே பேசுகிறேன். நீங்கள் பார்த்துருக்கிறது எனி சேனல் சன் மியூசிக் இதாக இருக்கலாம். அவ்வளோதான், இப்போதைக்கு இந்த அளவு தான் இருக்கீங்க. எப்போ போகும் ஏன்னா டைம் இருக்குல்ல, கொஞ்சம் அதோட பக்கம் ரெடி ஆயிடும். ரொம்ப கஷ்டம். நன்றி, வணக்கம்.